வாருங்கள் ஆண்டவரையே தொழுவோம். சேர்க்க நீங்க வந்தத நான் மறக்கலையே,
ஏன் கண்ணீரை நீங்க தொடச்சு விட்டதை நான் மறக்கல. உம்மை ஆராதிப்பேன் அழகு, என்னை மன்னிக்க வந்த அழகு. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலே. உம்மை ஆராதிப்பேன் அழகு, என்னை மன்னிக்க வந்த அழகு. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி ஜனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டு வெடிக்கலே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி ஜனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டு வெடிக்கலே. நான் உங்களை மறந்த போதும் நீ என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்த போதும் நீங்க விட்டு கொடுக்கலையே. பட மனுஷ மறந்த நீங்க என்ன தூக்க மறக்கலையே. உமை ஆராதிப்பேன் அழகு, என்னை மன்னிக்க வந்த அழகு. உமை பாட உமை புகழ ஒரு நாவு பத்தலையே. கரங்களை தட்டி உமை ஆராதிப்பேன் அழகு, என்னை மன்னிக்க வந்த அழகு. உமை பாட உமை புகழ ஒரு நாவு பத்தலையே. உமை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆண்டவர் இயேசுவை பாடி புகழ்வதற்கு நன்றி சொல்வதற்கு ஒரு நாவு பத்தாது, கோடி நாவுகள் வேண்டும். அந்த அளவிற்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்வில் அள்ளித்தரக்கூடிய மனிதராக இருக்கிறார். இதோ நம்முடைய குடும்பங்களிலே நாம் இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்து தனிமையிலே தவித்து கொண்டிருந்தாலும் அந்த ஆழமான ஆசீர்வாதமான அந்த உசிரை நமக்கு இன்றைக்கு தந்திருக்கிறார் இல்லையா, அதுவே நாம் ஆண்டவர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக நாம் கருத வேண்டும். பிரைஸ் தி லார்ட். மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் இந்த நோய்க்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள், பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், இறந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் மரண ஓலம் இன்றைக்கு காதுகளிலே கேட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அதிகாலை நாம் எழுந்த உடனே நம்முடைய தொலைபேசியை பார்க்கிற பொழுது, நம்முடைய அலைபேசியை பார்க்கிற பொழுது, இன்னும் தொலைக்காட்சி பெட்டிகளை நாம் பார்க்கிற பொழுது, இறப்பு செய்திகள் நமக்கு நெஞ்சுக்கு நெருப்பமானவர்களை ஒவ்வொரு நாளும் இழந்து கொண்டிருக்கிற சூழலில் கூட ஆண்டவர் இயேசு இன்றி நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார், நம்மை பராமரித்து கொண்டிருக்கிறார், நமக்கு இந்த ஒரு உசிரை கொடுத்திருக்கிறாரு. அதை ஆண்டவரை பார்த்து இயேசுவே உம்மை நான் ஆராதிப்பேன் என்று சொல்லி கரங்கள் தட்டி பாடுவோமா? உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எத்தனையோ மனிதர்களுக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம், உசுருக்காக மருத்துவமனைகளை போராடி கொண்டிருக்கிற மனிதர்களுக்காக நாங்கள் மண்டியிட்டு ஜெபித்திருக்கிறோம், திருப்பலியிலே ஜெபித்திருக்கிறோம், ஜபமாலையிலே ஜெபித்திருக்கிறோம், குடும்ப ஜெபத்திலே ஜெபித்திருக்கிறோம், நாங்கள் தனித்திருந்து ஜெபித்திருக்கிறோம். எங்களது ஜெபத்திற்கெல்லாம் நீ செவிமடுத்து எத்தனையோ மனிதர்களுக்கு உயிர் பிச்சை கொடுத்திருக்கிறேன். எத்தனையோ மனிதர்கள் இன்னும் சாவினுடைய விளிம்பிற்கு சென்றாலும் நீர் அவர்களுக்கு உயிர் கொடுத்து இன்றைக்கு அவர்கள் மகிழ்வோடு வாழ்வதற்கான ஆசீர்வாதத்தை தந்தவரே, இதோ உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை அள்ளி அரவணைக்கிறோம் என்று சொல்லி நாம் பாடுகிறோம். கரங்கள் தட்டி பாடுவோமா? உம்மை ஆராதிப்பேன் அழகே, உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே என்று பாடாமல் உம்மை அள்ளி அணைப்பேன் அழகே என்று சொல்லி பாடும். இந்த வார்த்தையில் என்னை மன்னிக்க வந்த அழகே என்று சொல்லி இருக்கிறது, உம்மை அள்ளி அணைப்பேன் அழகே என்று சொல்லி ஆண்டவரை ஒரு குழந்தையாக பாவித்து, ஆண்டவரை நெஞ்சிக்கு நெருக்கமானவராக பாவித்து இந்த வேளையிலே கரங்கள் தட்டி பாடுவோமா? உம்மை ஆராதிப்பேன் அழகே, உம்மை அள்ளி அணைப்பேன் அழகே என்று சொல்லி பாடுவோமா? கரங்கள் தட்டி உம்மை ஆராதிப்பேன் அழகே, உம்மை அள்ளி அணைப்பேன் அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே.
உம்மை ஆராதிப்பேன் அழகே, உம்மை அள்ளி அணைப்பேன் அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே, உம்மை ஆராதிப்பேன் அழகே, உம்மை அள்ளி அணைப்பேன் அழகே, உம்மை ஆராதிப்பேன் அழகே, உம்மை அள்ளி அணைப்பேன் அழகே, ஆராதிப்பேன் அழகே, உம்மை அள்ளி அணைப்பேன் அழகே, ஆராதிப்பேன் அழகே, உம்மை அள்ளி அணைப்பேன் அழகே, இயேசுவே நன்றி, வாக்குமாறாத இயேசுவே நன்றி, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை அள்ளி அரவணைக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்க ஒரு கோடி நாவுகள் போதாது இயேசுவே, எங்கள் வாழ்வில உடன் இருக்கிற இயேசுவே, எங்களோடு பயணிக்கிற இயேசுவே, எங்களை கை தூக்கி விடுகிற இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம் அப்பா, ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி ஜனங்கள் பார்த்தாலும் உம்மை விட அழகே இந்த உலகத்திலே இல்லை அப்பா, உம்மை விட அழகே இந்த பூலகிலே இல்லையாண்டவரே, உம்மை விட அழகே நீர் படைத்த எதிலும் இல்லையாண்டவரே, உம்மை ஆராதிப்பே அழகே, உம்மை அள்ளி அணைப்பே அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே, ஒரு நாவு பத்தலையே, ஒரு நாவு பத்தலையே. கலாத்தியர் 2:20, இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார். நாம் அனைவரும் கடவுளுக்காக கடவுளால் படைக்கப்பட்டுள்ளவர்கள். இதனால் நாம் எதை செய்தாலும் நமது புகழுக்காக பெருமைக்காக செய்யாமல் கடவுளின் புகழுக்காக மகிமைக்காக செய்வதில் நோக்கமாயிருக்க வேண்டும். இயேசு இந்த உலகில் மனிதனாக நடமாடிய நாட்களில் தன் சொந்த விருப்பத்தை நிறைவேற்றாமல் தன்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நிறைவேற்றினார். இயேசு கொண்டிருந்த அதே மனநிலையை நாமும் கொண்டிருக்க வேண்டும். நாம் நமது விருப்பத்தை நாடாமல் கடவுளின் விருப்பத்தை நாட வேண்டும். நாம் நமது பெருமைக்காக உழைக்காமல் கடவுளின் மகிமைக்காக உழைக்க வேண்டும். அப்போதுதான் வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார் என்ற பவுல் அடியாரின் வார்த்தைகளை நமதாக்க முடியும். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. இந்த நாளிலே இந்த பிள்ளையை உமக்கு அர்ப்பணிக்கின்றேன். உமது நீதியின் வலக்கரத்தால் இவர்களை தாங்கி வழிநடத்தும். இவர்கள் இயேசு கொண்டிருந்த மனநிலையை கொண்டிருக்க அருள் செய்யும். மேலும் ஆண்டவரே, இவர்கள் தேவைகளை சந்தியும், உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றி உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். Thank you.
பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். வீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாதுமாக இருவரிடமாய் வருகின்றவராம். தூயவர்க்கும் அளவியாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகவதாமே. திரியக தேவன் வாழ்கவே. வாணி நின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்புமாக இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கர்த்தாவே, எந்த தேவனே என் மீது இறங்குவே.